பிகாஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்துட்டு அவங்களுடைய ரெண்டு புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் ஊர்தல் நண்பர்களை வணக்கம் நான் மணிகண்டன் நம்மளுடைய எலக்ட்ரிக் கூர்த்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம் உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்தல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த பிகாஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு புதிய இரண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது எப்போ அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து எண்டில் வந்து வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே பர்ஃபார்ம் இருந்தது இப்போ வந்து அவங்க இன்னொரு புதிய ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிட்டு வராங்க ஸோ பிகாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுடைய பி மற்றும் ஏ டூ ஸ்கூட்டர் மாடல்ஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து விற்பனைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வண்டிங்க வந்து ரொம்பவே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வரப்போகிற இரண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்துட்டு நூறு சதவிகிதம் மேட் இன் இந்தியா பாட்டை வந்து மையமாக தான் வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த புதிய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டீலர்ஷிப் நெட்ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்குள்ளே நூறு ஷோரூம்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரப்போகிற ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருதுக்குள்ளே அவங்க விற்பனைக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த பிகாஸ் எலக்ட்ரிக் நிறுவனத்துடைய இப்போ கரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து விற்பனையாயிட்டு வருது அதனுடைய பேர் வந்துட்டு பிகாஸ் பி எயிட் மற்றும் பிகாஸ் ஏ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்துட்டு ஏ டூ மாடலுடைய லெட் ஆசிட்

அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்து லித்தியம் மயன் பேட்ரி வேரியண்ட்டுக்கும் வந்து இப்போ விற்பனை செய்துட்டு வராங்க ஸோ இந்த பிகாஸ் பி எய்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் கிலோ திறன் கொண்ட மோட்டார் மூலமாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு மீட்டர்ஸ் அதிகபட்ச தார்க்கியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பிஐடூடைய அதிகபட்ச வேகம் வந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது ரெண்டாவதாக இருக்கிற மாடல் வந்துட்டு பிகாஸ் ஏ டூ எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த பிகாஸ் ஏ டூ வந்து ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த வண்டியுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது இந்த பிகாஸ் ஏ டூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது ஸோ நீங்கள் இந்த பிகாஸுடைய பி எயிட் மற்றும் ஏ டூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஐ பட்டனில் அதனுடைய வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்கும் அதனுடைய லிங்கை வந்து கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த பிகாஸ் உடைய புதிய ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்ரை வந்து எந்த மாதிரி ஸ்பெக்கில் வந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊரிகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறுபடியும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி